ஓம் நமஸ்வாய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் தற்பொழுது கும்ப கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மீனராசிக்கு செல்கின்றார் அதாவது மீனராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஆட்சி பலம் பொருந்திய வீடு குரு பகவானுக்கு இரண்டு சொந்த வீடுகள் இருக்கின்றன ராசி கட்டத்தில் ஒன்று வந்து தனுசு ராசி இன்னொன்று பார்த்திங்கன்னா மீனராசி மீனராசி காற்று ராசி அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது ராசியாக அறியப்படுவது இந்த மீனராசி இந்த மீன ராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக அமரும் ஆட்சி பீடத்தில் அமரும் குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த வகையான எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே குரு பகவான் என்பவர் வந்து சுப கிரகம் அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அதாவது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் பார்க்கும் இடத்தை வந்து வலுப்படுத்துவார் அந்த வகையில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான சுப பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் மிதன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு இந்த பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ அந்த பத்தாம் இடத்திலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இரண்டாம் பாவமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தையும் நான்காம் பாவமான தாயார் வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் செல்லக்கூடிய பாவத்தையும் ஆறாம் இடமான ருணரோக சத்ரஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் ஸோ பொதுவாகவே குரு வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு சில மாற்றங்களையும் வேலைகளில் ஒரு சில மாற்றங்களையும் வந்து தருவார் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் தன்னுடைய தொழிலை வந்து நீங்கள் மாற்றி அமைத்துக்கொள்வீர்கள் இல்லைன்னா புதிதாக வேறு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறது இந்த விஷயங்களில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவார் நிறைய பேர் வந்து வேறு ஊருக்கு மாற்றலாகணும் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் வந்து அதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் பண்ணலாம் பொதுவாக பார்த்திங்கனா அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் அதில் தலைமை நிர்வாகத்தில் சார்ந்திருக்கின்ற தலைமை நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் வந்து உங்களுடைய வேலையில் ஒரு தகுந்த ஒரு கவனத்துடன் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து செயல்படுவது நல்லது இந்த பத்தாம் பாவத்தில் இருக்கும் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு இரண்டாம் பாவத்தை அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு வழி செய்வார் அதே மாதிரி பொருளாதார ரீதியிலான ஒரு முன்னேற்றங்கள் வந்து அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வெள்ளி நகைகள் இந்த மாதிரி நகைகள் வந்து நீங்கள் வந்து சேர்க்க தொடங்குவீர்கள் புதிதாக நகைகள் வாங்குறது ஒரு சுப காரியங்கள் வந்து குடும்பத்தில் நடக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து மிதுன நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வாக்குவன்மை அப்படின்றது மிதனராசினியர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களின் சேமிப்பு தொகை உயரும் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி குழந்தைகளின் பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களால் வந்து பாராட்டப்படுவீர்கள் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு நன்மதிப்பும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றமும் பள்ளியில் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு நற்பெயரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கின்றது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்தை பார்வையிடுகிறார் அதாவது தன்னுடைய ஏழாம் பார்வையில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்தை பார்வையிடுகின்றார் இந்த நான்காம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தாயார் வீடு வண்டி வாகனம் சொத்து இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் பாவம் அதே மாதிரி சுகஸ்தானம் இதையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் பாவம் ஸோ தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது உடல் நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகி அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தாயார் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதனராசினியர்களுக்கு க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் அதாவது கல்லூரி படிப்புகள் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே வந்து படிப்பில் வந்து நல்ல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இதுவரைக்கும் படிக்கலனாலும் இந்த காலகட்டங்களில் வந்து அவர்களுக்கு வந்து படிப்பில் ஒரு ஆர்வமும் முன்னேற்றமும் வந்து ஏற்படும் புதிதாக ஒரு வீடு வாங்கிறதோ இல்லை ஒரு மனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அந்த காரியங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து நிறைவதற்கான நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிதுனராசி நேர்களுக்கு உண்டு ஏன்னா மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா சனியும் வந்து வக்ரப்பயிற்சி ஆகிறாரு பதினோராம் இடத்துல ராகுவும் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து ஆகிறார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல குருவும் வந்து உங்களுக்கு பொதுவாகவே அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பை வந்து தருகின்றன உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையை தான் வந்து மிதனராசினியர்களுக்கு கோச்சார கிரகங்கள் இந்த முறை தரும் ஸோ அதனால் எல்லா வகையிலுமே மிதனராசினியர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இது அதனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதிதாக புதுசு புதுசாக ஒரு மனை வாங்கிறது வீடு வாங்கிறது இல்லை வாகனம் வாங்கிறது எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் தயக்கமே காட்டாதீங்க தாராளமாக வந்து நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவமான ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஸோ இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நோய் எதிரி கடனை சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாள் வந்து உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தால் அந்த எதிரிகள் பிரச்சனை அப்படின்றது வந்து மறையும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதற்கு அதற்கு தேவையான அழுத்த அடியை வந்து மிதினராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எடுத்து வைப்பீர்கள் அதே மாதிரி நீ நாட்களாக உங்களுக்கு யாராவது பணம் தரல இல்லை நீங்கள் கடன் கேட்டு உங்களுக்கு வந்து அந்த கடன் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கேட்காமலே வந்து ஒரு சிலர் உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நீங்கள் கேட்காத இடங்களில் கூட உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கும் நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் யார்கிட்டயாவது பணம் கேட்டிருப்பீங்க அவங்க தராமல் இருந்திருக்கலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பணம் கொடுத்து உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து மிதனராசினியர்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த ஆறாம் பாவம் சொல்லக்கூடியது வேலைக்கு உண்டான அமைப்பு வேலையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வா நிலை அப்படின்னு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வு வந்து ஏற்படும் நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது மிதினராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வந்து உண்டு ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபக்திகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்குள்ள கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்றது உங்களை வந்து அடுத்த கட்ட முன்னேற்றம் வளர்ச்சிக்கான பாதையில் தான் உங்களை வந்து இட்டு செல்லும் அதனால் மிதினராசினியர்கள் எதற்குமே வந்து நீங்கள் வந்து சோர்வடைய தேவையில்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு வேலையில் சேரணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மன உங்கள் மனதுக்கு என்ன விரும்புகிறீர்களோ அந்த மாதிரியான ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது உணவு பழக்கத்தை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய உணவு முறைகளை வந்து நீங்கள் வந்து சீராக வைத்து கொள்ள வேண்டும் அதாவது சரியான நேரத்திற்கு சரியானபடி வந்து உணவு உணவுகளை வந்து உட்கொள்ள வேண்டும் அதுவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு உணவு வகைகளை வந்து நீங்கள் வந்து உட்கொள்ள வேண்டும் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு கேது பெயர்ச்சி ஆகட்டும் இல்லை சனியின் நடுவில் பார்த்தீங்கன்னா சனியின் அதிசார பயிற்சி வந்து எழுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கின்றன ஸோ அதுவும் சரி மிதனராசினியர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நன்மையான ஒரு யோகமான பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பில்தான் இந்த கிரகங்கள் உள்ளன உங்கள் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கையில் எடுக்கணுமோ அதை எல்லாமே வந்து மிதுனராசினியர்கள் வந்து கையில் எடுத்து செய்யுங்க ஸோ எப்பயுமே வந்து இறை வழிபாட்டை வந்து உங்களுடைய மனதிற்குள் வந்து நிலைநிறுத்துங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல குலதெய்வத்தையும் வணங்கிவிட்டு எந்த காரியம் இருந்தாலும் அதை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் வாழ்க்கையில் உண்டாகும் அடுத்த அடி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு திடகாத்திரமான ஒரு தைரியத்தோடு நீங்கள் வந்து எடுத்து வைங்க சுபிக்ஷமான வாழ்வு மிதனராசி நேயர்களுக்கு